சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு லாஸ்ட்டாக வெளியே வர போகிறோம். இல்லைம்மா ஒரு சின்ன வேலை போயிட்டு வரேன். சும்மா வந்து போயிட்டு ஓகே. இல்லை இல்லை இருக்கு இருக்கு. நம்ம வெளியே போகிறதுனால முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. இல்லை இருக்குன்னு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் உள்ளே இருக்காங்க, நாங்கள் மட்டும் வெளியே இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க வந்து இந்த சோகத்தில் நம்ம மாமா கூட பண்ணு வந்துட்டாரு. மாமா கால் பண்ணிட்டு இருக்காருங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? 8 மணிக்கெலாம் லாக் பண்ணிவிடுவாங்களா? லைட்டிங் பயமாக இருக்குது. ஓகே பாய். ஓகே நம்ம போய் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. போன வாட்டி வரும்போது நான் நோட் பண்ணவேலை எங்கே பாருங்களேன். இவருங்க தஞ்சாவூர் பெரிய கோவில். இதை நான் நோட் பண்ணவேலை இந்த வாட்டி நான் பார்த்துட்டேன். பார்த்தீங்களா நம்மளோட நைட் வாக் மட்டும் தனியாக இருக்கான். அங்கே சுற்றி யாருமே இல்லைங்க. அவன் தனியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் அந்த மாதிரி ஒரு நைட் வாக் வாங்கணுங்க. வாங்கி இந்த மாதிரி தஞ்சை கோவில் பெரிய கோவில் எதிர்க்க நிறுத்தி நம்ம வண்டியை அழகு பார்க்கணுங்க. ஓகே நைட் வாக் இங்கே இரு, நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம். பைடா டாலி. தஞ்சை பெரிய கோவில் இங்கே இருக்கு. நாங்கள் அதை விட்டு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டு கடை தெரியுது, அங்கே போயிட்டுருக்கோம். ஒன்று கிடைக்கலங்க. சுற்றி சுற்றி தெரியிட்டுருக்கோம். நிறைய பேர்கிட்ட கேட்கலாம்னு நினச்சோம். பட் யாரும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க. எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேது. அதனால உங்களுக்கு லைட்டாக தான் கேட்கும். அது போக போக உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இரிட்டாக ஆகிடுச்சு. பட் ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். மாமாவோட ஃப்ரெண்டோட சப்பல்ஸ் வந்து தொலைஞ்சிருச்சு. தொலைல யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாற்றி. அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் அவரை வச்சு கலாச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம தஞ்சாவூர் ரெண்டு இருக்குங்க. நான் ஒன்று தான் நினச்சேன். பட் ரெண்டு இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு சிலை பின்னாடி இருக்குங்க. ராசராச சோழன் சிலைக்கு பாருங்க. ஓகேங்க நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டோம். இது வரைக்கும் ப்ரிண்ட் அவுட்கள் எதுவுமே இல்லை நடந்து. அதை இப்போ நானும் நம்ம போவோம். செல்ஃபி ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு கூட இறங்கி போயிருந்தாரு. சரி நம்ம தான் எடுக்க முடியல. அவங்க லட்சம் சலஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ போய் ஜலாஸ்கார் தேடிட்டு இருக்கோம். எங்கே இருக்கோன்னு தெரியல. கண்டுபிடிச்சிக்கிட்ட போய் கலந்து பேசுகிறேங்க. ஓகே ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் கடையை கண்டுபிடிச்சிட்டோம். எடுத்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டே இருக்குங்க. எடுத்து முடிச்சுட்டு நானும் நம்ம மாமா போயிட்டு இருக்கோம். மாமா கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போயிட்டு அங்கே போய் இப்போ லைட்டிங் பஸ் ஸ்டாண்டை போயிட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அமிச்சுட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டு பாரு. ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் வந்து கோயிலாண்ட போய் கண்டிப்பாக பாருங்கள் பாய்ங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்து முடிச்சாச்சு. பஸ் பக்கத்தில் வந்துங்க. நம்ம டார்க் வாக் கிட்ட தான், நைட் வாக் பக்கத்தில் தான் இருக்கும். வாய்ஸ் லைட்டாக ஒரு மாதிரி வந்தது. நேம் எடுத்து முடிச்சு போய் ஃபில் பண்ணி ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நைட்டு வந்து கும்பகோணம். இப்போ வந்து கும்பகோணம் போகிறோம். அங்கே தாங்க நைட் ஹால்ட். வண்டி வந்து இப்போ இங்கே இல்லை. அங்கே போய் சமையல் செஞ்சு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்களால். பட்டு நான் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவாக இருந்துட்டேன். எங்களுக்கோசம் ரெண்டு என்னைக்கோசம் இவர் வந்தார். இவ் எங்கள் ரெண்டு பேருக்கோசம் இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு பெரிய கோயில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லைட் டைமில் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. ரெண்டே ரெண்டு லைட் தான். கோபுரம் மேலே ஒயிட் லைட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுங்களா? ஆ ஒரே ஒரு லைட் இருக்குங்களா? அப்புறம் அவுட் சைடில் ஃபஸ்ட்டில் ஒரு கேட் லைட் இருக்குங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் பஸ்ஸுக்கிட்ட போயிட்டுருக்கோம். அது ஸ்ட்ரைட்டாக அப்படி போக முடியாது. இங்கே எகிரி குதிக்கலான்னு பார்த்தா கம்பி அடிச்சிட்ருக்காங்க. நீட்டாக எகிரி குதிக்க முடியாது. ஸோ போய் இப்படி சுற்றிட்டு இப்படி தாங்க வரணும். பெரிய கோவில் தஞ்சை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது வந்து சடன் பிளான். அது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தாங்க. சரி ஓகேங்க. பஸ்ஸுக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா நான் கும்பகோணம் போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். லைட்டாக பசிச்சிச்சு. அதுதான் சுவைக்கான வாங்கியிருக்கோம். இப்போ நானும் மாமா சாப்பிட்டு அப்படியே பசிக்கிட்ட போகிறேங்க. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கிளம்பியாச்சு. தஞ்சாவூர்லேருந்து இப்போ வந்து கும்பகோணம் போகிறோம். அங்கே போயிட்டு சமையல் செஞ்சுட்டு சாப்பிட போகிறேன். நம்ம நைட் வாக் கூட தான் போயிட்டுருக்கோங்க. ஐயப்பன் ஃபோட்டோ இருக்கிறதுனால ஒரு நல்ல வியூ பாயிண்ட். அதாவது ரோடு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். மீதி கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேங்க. அடுத்தது தக்காளியை போட்டு இது பண்ண போறோம். அந்த சைடு உலக கொதிச்சுட்டு இருக்கு.
அலசி அலசிட்டு இருக்காங்க. அலசி முடிச்சுக்கப்புறம் போட வேண்டியதாங்க. இப்போ வந்து நம்ம எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் போகிற வழியில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு சமையல் செஞ்சிட்ருக்கோம். அவங்க எல்லாரும் சமையல் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டீ சாப்பிட்லான்னு இருக்கோம். யாராவது வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, நானும் நம்ம மாப்பிள்ள ரெண்டு பேரும் வந்திருக்கோம். அந்த டீ குடிச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன். ஓகே, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்துருச்சு. நம்ம டீ குடிச்சிட்ருக்கோம். மாம்ஸ் இங்கே டீ குடிச்சிட்ருக்காரு. இன்னொரு மாம்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு மண்ண புசாயின்ட்டு கொடுத்துருக்காருங்க. நம்ம கூட்டம் வந்து ரொம்ப லென்த்துங்க. ஒரு டீ கடைக்கு போனால் சிங்கிளாக போனால் நம்ம பின்னாடியே 10 பேர் வந்துடுவாங்க. கொஞ்சம் உசாராக சாப்பிட்டு ஓடிடும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சமைச்சு போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு இப்போ எவ்வளோ தூரம் சமையல் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கணும். உங்கள் சைடில் நிறைய எஃபெக்ட்லாம் உங்களுக்கு கேட்கும். நல்லா தெரியும். காதில் வாங்காதீங்க. நம்ம பாதை ஒரே பாதை சமையல் செய்கிறதுக்கு போனோம், அவ்வளோதான். வாங்க நம்ம போயிட்டு இருக்கலாம். மழை லைட்டாக தூருது. சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே போனால் தாங்க தெரியும் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையான்னு தெரியல. மழை வேற கொஞ்சம் கிளம்ப தாங்க பெய்யுது. அடுத்த வேற இப்போ தான் பத்த வச்சோம். பார்க்கலாம். சாப்பாடு குஜிட்டு இருக்கு. கார் கொஞ்சம் கொச்சிருக்குதுங்க. பொடிச்சு முடிச்சுடா சாப்பாடு எடுத்தாங்க. நல்லா கொச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஒரு கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயிலுக்கு தெரியல. போகிற வகையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே பையன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மலை இது செல்லு உடைக்க போனோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மலை கோயிலேருந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு தாங்க இப்போ போகிறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இட்லி தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து பஸ்ஸுக்கிட்ட போயிட்டுருக்குங்க. நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான் போயிட்டுருக்கோம். கும்பகோணம் போகிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கல்யாணம் ஸ்டாப் பண்ணி இந்த ஆண்டி டீக்கு பதிலாக திராட்சை அப்புறம் சமோசா சாப்பிட்டேங்க. நல்லா சமோசா சாப்பிட்டு இல்லை. ஓகேங்க, கூப்பிட்றோம். ஓகே பாய். நம்ம கும்பகோணத்தில் ஃபஸ்ட்டு கோயில் ஒன்று வந்திருக்கோம். நேம் வந்து சரியாக தெரியலங்க. அப்புறம் இதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே உப்ளியப்பன் கோயில் ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டு அதே மறுபடியும் பஸ் ஏறிப்போம் எடுத்தாங்க. இது வந்து குளம். குளம் ஃபுல் க்ரீனாகவே இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரர் கோவில் தான் இருக்கோம். அடுத்து வந்து உப்ளியப்பன் கோயில் போகிறோம். அங்கே முடிச்சுட்டு அப்படியே வண்டி போகணும் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கோயில் போகிறோம். ஆனால் அடுத்து என்ன கோயில் நான் போகிறோம்? கும்பகோணம். கும்பகோணம் தானே இருக்கும். கும்பகோணத்துலேயே 3-4 கோயில் இருக்கு. கும்பகோணத்தில் நிறைய கோயில் இருக்குங்க. 3 வகையான கோயிலுங்கிறாங்கன்னா சரியாக நமக்கு தெரியல. ஓகேங்க, போக கண்டிப்பாக